திமுகவை பொறுத்தவரையில் சரி, ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்குறது கிடையாது, ஒரு சர்வாதிகார போக்கு தான். ஸோ எந்த நிலையிலையும் வந்து வந்து மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். பாருங்கள், இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து போராட்டங்கள்லாம் வந்து அலோவ் பண்ணோம், நாகரிகமாக நடத்துகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமாது? அதில் ஒரு ஒரு உண்ணாவிரதம் சட்டவிரோதமாது? உண்ணாவிரதம் என்பது வந்து காந்தி, மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கார், அது உப்பு சத்தியாகிரகம். அதே போல் வந்து இப்போ நாட்டினுடைய விடுதலைக்காக உண்ணாவிரதம் என்ற அறப்போராட்டத்தை வந்து கடைபிடிச்சிருக்காரு. அந்த அறப்போராட்டத்தை தான் நாங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தோம். அதை அலோவ் பண்ணிட்டு போயிருக்கலாமே, இருங்க ஒரே நிமிஷம், அதை அலோவ் பண்ணாமல் காலையில் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்க, எவ்வளோ எழுச்சி பார்த்தீங்களா இன்றைக்கி? ஆனால் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி வந்தவொடனே 9 மணிக்கு வந்து போலீஸ் வந்து கையை பிடிச்சி இழுத்து எல்லாரையும் வண்டியில் ஏற்றி, பாருங்கள் என் கையெல்லாம் வந்து போட்டு எல்லாம் இதாகி போச்சு, ஸ்க்ராட்ச் ஆகி போச்சு எல்லாமே. அப்படி எல்லாம் வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி வந்து பஸ்ஸில் எல்லாம் தள்ளி உங்களுக்கும் அடி உதெல்லாம் வாங்கி, புரியுதுங்களா? பத்திரிகை நீங்கள் என்ன செய்வீங்க? அங்கேயும் வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏன் ஷூட் பண்ணுறீங்க நீங்கள், அதெல்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடி உதை. நாங்கள் துணை மதிக்கிறது இல்லை, சட்டமன்றம் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து திமுகவுடைய அறிவாலயமாகிடுச்சு, திமுகவுடைய அறிவாலயமாச்சு. அங்கே வந்து யாரு கேட்டனா வந்து திரு ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதிக்கு, சாளர தட்டுறவங்களுக்கு தான் இட முடிய. மக்களுடைய வந்து பிரச்சனைகளை வந்து சொல்கிறாங்களே, மக்கள் பிரச்சனை பேசாமல் இவங்க போகிறாங்கண்ணே. எப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசியிருக்கீங்க சொல்லுங்கள்? எந்த காலத்துலேயாவது வந்து மக்கள் பிரச்சனையை நீங்கள் விவாதிச்சிருக்கீங்களா? பார்த்தா எல்லாம் வந்து அவருடைய புகழ் பாடுறது, திரு உதயநிதி ஸ்டாலின் புகழ் பாடுறது. இப்படி தான் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வந்து வீணாவது ஒழிய, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக வந்து திட்டங்கள் கொண்டு வரணும், தேர்தல் காலத்தில் கொண்டு வாக்குறுதிகள்லாம் நம்ம நிறைவேற்றணும் அந்த எண்ணத்தோடு வந்து என்றைக்காவது வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? இன்றைக்கி என்ன, இன்றைக்கி என்ன அது வயிறு பற்றி எரியுது. இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு, அவங்களுக்கு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அப்புறம் விலைவாசி பாட்டு உயர்ந்து போயிட்டுருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா நீங்கள்? இல்லை மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா? இல்லை ஒரு ஒரு சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறேன்னாங்க, நாங்கள் தரங்க 100 ரூபா நாங்கள் அது பண்ணிங்களா? கல்வி கடன் உங்களை நம்பி எல்லாம் பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, போய் பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணால் கல்வி கடன் போயிட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கினாங்க, ரத்து பண்ணுறேன்ட்டுன்னு. அந்த கல்வி கடன் ரத்து பண்ணிங்களா? நகை கடன் ரத்து பண்ணிங்களா நீங்கள்? இல்லை அரசு ஊழியர்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் மாற்றி தரேன் நீங்கள் அது தந்தீங்களா இன்றைக்கி? ஸோ மின்கட்டண உயர்வு இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் கூட சில பேர் இருப்பீங்க, உங்களுக்கு பாருங்கள் இதுவரையில் இல்லாததுக்கு விஞ்ஞானபூர்வமாக ஒரு மோசடி. அதாவது ஏற்கனவே மின்கட்டண உயர்வு ஏற்றிட்டாங்க ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1A to 1D ஆயிருக்கு, 1A to 1D, அதாவது கமர்ஷியல் ஆகிட்டா. தம்பி அவசரப்பட தம்பி, நான் தான் எல்லாம் ப்ரீஃப் பண்ணுறதில்ல. 1A to 1D கமர்ஷியல் ஆகிட்டாங்க. இப்போ கமர்ஷியல் ஆகிட்டால் இப்போ ஒரு ஒரு சென்னையில் பார்த்தா எல்லாமே அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃப்ளாட்டு தான் எல்லாமே. ஒரு ஒரு ஃப்ளாட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 வீடு 40 வீடுன்னு இருக்கும், ஆனால் காமன் மீட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த காமன் மீட்டரில் என்னென்ன பொதுவாக அந்த வாட்டர் பம்பிங்கு, லைட்டிங்கு, இதெல்லாம் வந்து அந்த மீட்டரில் தான் வரும். அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மா அரசு என்ன பண்ணிச்சுன்னா, முதல் நூறு யூனிட்டு ஃப்ரீ, அடுத்த யூனிட் 100க்கு மேலே வரும்போது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 25 பைசா தான். எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 25 பைசா? ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா? 8 ரூபா. அந்த 8 ரூபா வரும்போது ஒரு ஃப்ளாட்டில் வந்து 20 பேர் இருந்தாங்க, 20 பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 யூனிட் ஆகிறாங்க. 300 யூனிட் 8 எவ்வளோ அது? 2400 ரூபா. அப்போ 8 வீட்டை டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? எக்ஸ்ட்ரா தானே பேடனு. இதை சைலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, இது யாருமே பேசுகிறது இல்லை, நீங்களும் பேச மாட்டேன்றீங்க, நான் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நான், புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு 1A வந்து ஒரு டொமஸ்டிக்காக இருந்ததை கமர்ஷியலாக்கி இன்றைக்கி வந்து இபி வந்து கொள்ளடிக்கிற ஒரு நிலமையில் இன்றைக்கி வந்து இபி இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்களா? இன்றைக்கி சட்டமன்றத்தை அதெல்லாம் விவாதிக்கிறது இல்லை. சை சக் அப்போ புரிஞ்சு போய் என்ன அது என்னது ஜிங் சக் சாள்ரா சபை தான், அது சாள்ரா சபை, அது சபை தான் நன்றிடுது.